இந்த கூட்டத்தினுடைய நிகழ்வுகளுடைய ஆரம்பத்தில் அங்கே கடல் கொண்ட மீனவர்களுக்கான ஒரு மௌன அஞ்சலியோடு இந்த கூட்டம் தொடங்கியது. இப்படியான மௌன அஞ்சலியில் எழுந்து நிற்கும் போதெல்லாம் ஒரு கையாளாகாத குற்ற உணர்வு நம்மை ஆட்கொள்கிறது. வரிசையாக குட்டிமணி ஜெகன் தொடங்கி ஒவ்வொரு நிகழ்விலும் இந்த அரசாங்கத்தினுடைய தவறான முடிவுகள் அல்லது எல்லா நிகழ்வுகளிலும் களப்பலி ஆகிற எல்லோருக்காகவும் நாம் மௌன அஞ்சலியை செலுத்திக் கொண்டே இருக்கிறோம். இப்படியான ஒரு நிகழ்வில் நமக்காக ஒரு நாள் அஞ்சலி செலுத்தப்படும் காலம் வரைக்கும் நாம் தொடர்ந்து இப்படியேதான் அஞ்சலி செலுத்திக் கொண்டுதான் இருக்கப் போகிறோம் என்கிற குற்ற உணர்வு இந்த ஒவ்வொரு மாதிரியான இறுக்கமான சூழலிலும் நிலை விட்டு அகலம் இருக்கிறது. அப்படியான கனமான ஒரு மனதோடு இந்த கனமான கதையை படித்துவிட்டு நிகழ்வை நான் தொடங்குகிறேன். நண்பர்களே, நான் எந்த வகையிலும் இந்த சமூகத்திற்கு மிகவும் பொறுப்பான, மிகவும் அக்கறையுள்ள, மிகவும் தர்மம் மிகுந்த காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கவில்லை. இப்படியான கூட்டங்களில் கலந்து கொண்டு நிற்பதை மட்டுமே தகுதியாக கொண்டுதான் மேடை ஏற்றிருக்கிறார். மற்றபடி எந்த அடிப்படை தகுதியும் இல்லை என்பதை நான் இங்கு குறிப்பிடுகிறேன். இந்த நாவல் எனக்கு வாசமுறுவேளை தெரியாது. ஜீவகரிகாலன் சொன்னது போல முகநூலில் கம்பு சுழற்றிருக்கிறார்தான் அவரை நான் பார்த்திருக்கிறேன். எழுத்து வாயிலாக எனக்கு பொதுவாக கழகக்காரர்களையும் சண்டையிடுபவர்களையும் சரியான வார்த்தைகள் சொன்னால் சக எங்கள் அமைப்பில் இருக்கிற அல்லது அமைப்பில் இல்லாத இணைய பொறுக்கிகள் அனைவரையும் எனக்கு பிடிக்கும். அப்படி ஒரு சக இணைய பொறுக்கியாகத்தான் நான் வாசமுறுவேளை அறிந்திருந்தேன். இந்த நாவல் குறித்து பேச வேண்டும் என்பதற்காக தம்பி அகர முதல்வரும் தேவகரிகாரனும் பேசிய போது நான் அப்படியான ஒரு மனோநிலையில் தான் ஒத்துக்கொண்டேனே தவிர இந்த நாவலை விமர்சிப்பதற்கான எந்த அடிப்படை தகுதியும் எனக்கு இல்லை. ஜோடி குரீஸை சொல்லிட்டு போனார், எனக்கு வந்து விமர்சனம்ன்ற தகுதி இல்லைன்னு அவருக்கு தகுதி இல்லைன்னு நமக்கு இருக்க முடியும். இது இந்த நாவல் ஒரு வாசகனாக படித்த போது எனக்கு தோன்றிய உணர்வுகளை, வாசக அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிற வார்த்தைகளாகத்தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றபடி எதையும் இருக்கிற எந்த தராசோ எடைக்கற்களோ எதுவும் என்னிடத்திலும் யாரிடத்திலும் இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய ஆசை. எதையும் நிறுத்தி எடை போட்டு சொல்கிற தகுதியோ அதிகாரமோ யாருக்கும் இந்த சமூகம் வழங்கிவிடவில்லை. எல்லோரும் அதை எடுத்துக்கொள்கிறார்கள். நாம் அனைவரும் பையேந்தி ரேஷன் கடையில் நிற்கிற மாதிரி இவர்கள் அளந்து கொட்டு வரை வாங்கி கொடுக்கிறவர்கள் மட்டும்தான் இருக்கிறோம். எந்த தராசிலும் நமக்கு சரியான எடை நிறுத்தி போட்டது கிடையாது. அதனால் இது வாச அனுபவம். நண்பர்களே, எனக்கு அதாவது நம்மகிட்ட வந்து மூன்று வகையான விமர்சகர் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். என்னென்னா, அந்தந்த சம்பவங்கள் நடக்கும்போது அவங்க கிளர்ந்திருந்து ஆர்ப்பரிக்க வருவாங்க. அது எப்போ வருவாங்கன்னா, மட்டை பந்தாட்டம் நடக்கிற காலத்தில் இந்திய அணியை விளையாடுகிற போது இங்கே தேசிய உணர்வு, இந்திய உணர்வு இருட்டுக்களும் அனைவரும் இந்தியாவிற்காக அத்தனை களப்பலிகளையும் தியாகத்தையும் செய்ய தயாராக இருப்பவர்களாக தொலைக்காட்சியின் முன்பு உட்கார்ந்திருப்பார்கள். எங்கள் தொடர்களுக்கு கூட அவ்வளவு டிஆர்பி கிடைக்காது. எப்பவுமே மட்டை பந்தாட்டத்துக்கு இருக்கும். அப்ப இந்திய அணி வெற்றி பெற்றால் அவர்கள் அணியின் தலைவரையோ அல்லது அதற்கு காரணமாக இருக்கிற விளையாட்டு வீரர்களையோ கொண்டாடுவார்கள். தோற்றால் இது எப்படி ஆடியிருக்கணும், இந்த பந்தை அவர்கள் எப்படி எதிர்கொண்டிருக்க வேண்டும், எந்த களத்தில் நின்று எப்படி பிடித்திருக்க வேண்டும், எங்கெல்லாம் அவர்கள் போட்டி விட்டார்கள், எதனால் தோற்றார்கள் என்பதை ஒரு கூராய்வு செய்கிற அத்தனை விமர்சகர்களும் மட்டை பந்தாட்டத்தில் இருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக ஒரு திரைப்படம் வந்தால் அந்த திரைப்படத்தை எப்படியெல்லாம் எடுத்திருக்க வேண்டும், எப்படியெல்லாம் அது போல ஒரு உடற்கூறு ஆய்வு செய்கிற மருத்துவர்களாக அவர்கள் வந்திருப்பார்கள். மூன்றாவது மிகவும் நுட்பமான விமர்சகர்கள் நண்பர்களை சொல்வார்கள், ஒரு போராட்டம் வெற்றி அடைந்தால் புரட்சி தோல்வியடைந்தால் கழகம் என்று சொல்வார்கள். ஒரு 30 ஆண்டு கால இன வீழ்ச்சி போராட்டம் தோல்வியடைந்த பிறகு இந்த விமர்சகர்கள் எல்லாம் கலந்து வந்திருக்கிறார்கள். பிரபாகரன் என்ன செய்திருக்கிறார், அவர் எப்படி எதிர்கொண்டிருக்க வேண்டும், அவர் என்னென்ன தவறுகளை எல்லாம் செய்தார் என்பதை மிகவும் ஆதாரங்களோடும் அறிவுபூர்வங்களோடும் அறிவுபூர்வமான
வாதங்களையும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியான ஒரு வாதத்தில் மிக முக்கியமானது, புலிகள் இஸ்லாமியர்களை வெளியேற்றிருக்க கூடாது, அது மிகப்பெரிய தவறு. இப்படி சொல்லுவர்கள் யார் என்று பார்த்தால், இன்றைக்கு எங்கெங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் தாக்கப்படுகிறார்களோ, விரட்டப்படுகிறார்களோ, பாபர் மசூதி இடிக்கப்படுகிறதோ, அல்லது உலகத்தில் இருக்கிற எங்கெங்கெல்லாம் இனத்தினால் மதத்தினால் அவர்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்களோ, அப்போதெல்லாம் அவர்களுக்கு எதிரான நிலையில் நிற்பவர்கள் புலிகள், புலிகளால் வெளியேற்றப்பட்ட இஸ்லாமியர்களுக்கு மட்டும் சகோதர மனப்பான்மையோடு வந்திருக்கிறார். இந்த முரண்பாட்டை என்னால் புரிந்து கொள்ள முடியும். நண்பர்களே, நான் எப்போதும் சொல்வது, ஈழ போராட்டத்தினுடைய அரசியல் ரீதியான போர் முள்ளிவாய்க்காலுடைய இறுதி போராக இருக்கலாம். வரலாற்றில் எதுவுமே இறுதி கிடையாது. ஒரு இறுதி என்பது இன்னொன்று கிடக்கும், அதை விட்டு விடுவோம். நேரடியாக களத்தில் ஆயுதமேந்தி போராடுகிற போராட்டம் முள்ளிவாய்க்காலில் முடிவுக்கு வந்திருக்கு, விட்டு விடுவோம். ஆனாலும் ஆவண ரீதியான, இலக்கிய ரீதியான போராட்டம் இனிமேல் தான் தொடங்க வேண்டும். அங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் அவர்களுடைய அனுபவங்களை எழுத வேண்டும், எழுத வேண்டும், எழுத வேண்டும் என்கிற பேரவா எனக்கு எப்போதும் இருக்கு. அப்படியாகத்தான் ஒரு விடமேறிய புனர்கவியலகனுடைய விடமேறிய கடவும், நஞ்சுண்ட காடும், அப்பாவது இல்லமும், தமிழ் நதியினுடைய பார்த்தினையும் வரும்போது, நான் இனத்தின் மீது அக்கறை உள்ளவனாக அந்த எழுத்துகள் ஆர்ப்பரித்து நான் கொண்டாடுகிறேன். அவற்றை நான் வரவேற்கிறேன். ஏனென்றால் இவை அத்தனையும் இலக்கியம் மூலமாகத்தான் ஆவணப்படுத்தப்பட வேண்டும். ஏனென்றால் அரசியல் ரீதியாக புலிகளுடைய அந்த இனத்தினுடைய போராட்டம், அதனுடைய நியாயங்கள் அனைத்தும் உலக மக்களிடையே கொண்டு செல்வதில் ஏதோ பிழை இருந்திருக்கிறது, அல்லது அதற்கு எதிராக முரணமைத்து அரணமைத்து நின்றவர்களை வெற்றி கொள்ள முடியாமல் அந்த போராட்டம் வெகு மக்களுடைய பார்வைக்கு வராமலே போயிடும். அடுத்தது அதற்கான களமாக இருக்கக்கூடியது இலக்கியம்தான். கவியலனை பார்க்கும்போது சொன்னேன், இதுக்கு அடுத்தது அந்த அப்பாலோ நிலம், நஞ்சுண்ட காடு, விடமேறி கனவு, மூன்றையும் சரியாக இணைத்து ஒரு திரைக்கதையை நீங்கள் உருவாக்குங்கள். அது சிண்ட்லர்ஸ் லிஸ்ட் என்பதை விடவும் ஒரு உண்மையான அழுத்தமான ஒரு கதையாக உலகத்தின் பார்வைக்கு எடுத்து வைக்கக்கூடிய உண்மையும் சத்தியமும் நேர்மையும் அழுத்தமும் அந்த கதையில் இருக்கிறது. நீங்கள் இதை திரைக்கதையாக்குங்கள். எழுத்தையும் மொழியையும் தாண்டிய அடுத்த தளத்திற்கு இதை கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது குணா என்று நான் கூறினேன். அவருக்கு மிக அதற்கான வாய்ப்பு என்னவென்றால், அவர் நம்ம யாரையும் சாராமல் வேறொரு தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படியான திரைப்படம் எந்த தமிழ் அமைப்புகளையும், முக்கியமாக அந்த படத்தினுடைய எது சம்பந்தப்பட்ட யாரும் நம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடாது என்பது வரலாறு நமக்கு கற்றுக்கொடுத்திருக்கிற பாடம். இப்படி எனக்கு தீபச்செல்வனுடைய ஒவ்வொரு கவிதை வரிகளையும் பார்க்கும் போது எனக்கு சிலிர்க்கிறது. அவன் களத்தில் அவன் கையில் இருக்கிற ஒரு கவிதையை அவன் ஆயுதமாக ஏந்தி இன்றைக்கும் அவன் ஒரு திலீபன், நான் அவனை சொல்லும் போது சொன்னேன், தம்பி நீ வந்து வாழும் திலீபன் என்று. நானும் தோழர் மருது அவர்களும் அங்கே இலங்கை பயணத்துக்கு போயிட்டு இவனை பார்க்கணும், நம்ம தம்பி தீபச்செல்வனை பார்க்க வேண்டும் என்று அவர் வீட்டுக்கு போனோம். அவர் வீடு நான் ஏற்கனவே இந்த இதே மேடையில் சொல்லியிருக்கிறேன். இலக்கு அந்த கிளிநொச்சியை இராணுவ முகாம் ராணுவம் பிடித்த முகாம் அமைத்திருக்கிற இடத்தில் அதனுடைய காலடி கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளாக அவனுடைய வீடு இருக்கிறது. ஒரு தோட்டத்தின் நடுவே இருக்கிற ஒரு சிறிய ஓட்டு வீடு. எப்போது வேண்டுமானாலும் அவனை எது வேண்டுமானாலும் செய்யக்கூடிய அழுத்தமான ஒரு மிக அச்சுறுத்தலான சூழ்நிலைகள் தான் தம்பி வாழ்ந்து கொண்டிருக்கேன். அங்கே போனபோது மருத சார் ரொம்ப சிலிர்த்து கண்களங்கி என் கையை பிடிச்சேன். என்னன்னு பார்த்தா, தீபச்செல்வனுடைய அண்ணன் மாவீரன் ஆனவன். அங்கே மாட்டப்பட்டிருக்கிற படம் புகைப்படம் இல்லை, மருது சாருடைய ஓவியம் அந்த மாவீரன் படமாக மாட்டப்பட்டிருக்கிறது. அப்படியான இழப்பை எல்லாம் தாங்கிக் கொண்டு இன்றைக்கும் நண்பர்களே, இறுதி போருக்கு பிறகு இங்கே எந்தெந்த களத்தில் யார் யாருக்கு, அது தம்பி வாசமுருவையிலே சில விஷயங்களை அதை கோடிட்டு காட்டிருக்கிறார், யார் யாருக்கு இதற்கு எதிரான பிரச்சாரத்திற்கு களப்பணியாற்றக்கூடிய அனைத்து செல்வங்களையும் வாய்ப்புகளையும் வழங்கக்கூடிய அமைப்புகள் நிறைய இருக்கின்றன. இன்றைக்கு புலிகளை பற்றி பேசினால் என்னென்னவெல்லாம் அவர்கள் நிர்வாக ரீதியாக, அரசியல் ரீதியாக, அல்லது ஒரு தொழில் சார்ந்தால் அதிலிருந்தெல்லாம் எவ்வளவுலாம் சிக்கல் வருங்கிறது பல உதாரணங்கள் இருக்கிறது. இன்றைக்கு யாரும் அதுக்கு வந்து ஆதரிக்கிறதுக்கோ யாரும் இல்லை.
ஆனால் தோற்கடிக்கப்பட்ட ஒரு இனத்தினுடைய ஒரு அமைப்பினுடைய சார்பாக நின்று பேசுவதற்கு மிகப்பெரிய அகம் வேண்டும். தம்பி லட்சுமி சரவணகுமாருக்கு ஏதோ புலிகள் காத்து வருதுன்னு எழுதியிருந்தாங்க நண்பர்கள், எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல. இப்படியான பிரச்சாரம், இந்த வீழ்ந்துபட்ட நியாயங்களை எடுத்துரைப்பவர் மீது வைக்கப்படுகிற கேரக்டர் அசாசினிஸ் அவர்களுடைய குண நலன்களை அவருடைய நேர்மையை சிதைக்கக்கூடிய அச்சுறுத்தக்கூடிய எல்லா சூழலும் இருக்கக்கூடிய சூழலில் தான் தம்பி வாசமுடுகவே இந்த தப்னா பேக்கரி என்கிற இந்த நாவலை கொண்டு வந்திருக்கிறார். இது மிகவும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த நாவல் நான் படித்தேன். இதனுடைய கட்டமைப்பு எனக்கு மிகவும் சிரமமானதாக இருக்கிறது. நான் உண்மையை சொல்கிறேன், நான் ஒரு தேர்ந்த வாசகனெல்லாம் இல்லை. நான் சுஜாதா தொடங்கி, பாலகுமாரன் தொடங்கி, அதன் பிறகுதான் வரிசையாக வந்த மேலாண்மை குருசாமி தொடங்கி அப்படி வந்தேன். நான் ஒரு சர்வதேச இலக்கியங்களையோ அத்தனையெல்லாம் படித்தவன் கிடையாது. எனக்கு வாயில் நுழையாத பேர்கள் தெரியாது. ஆனால் எந்தெந்த இலக்கியம் மக்களை பேசுகிறதோ நான் அடையாளம் கண்டு, மக்களை பேசுகிற எனக்கு தெரிந்த மொழி அறிவோடு நான் அதை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன். அப்படியான இதில் நான் பார்த்ததில் நான் மீண்டும் சொல்கிறேன், குணாக்க வேலகன், தமிழ் நதி, அகரமுதல்வன், தீபச்செல்வன் வரிசையிலே வாசுமுருக வேலை நம்மால் நிச்சயமாக. இந்த வாசகனாக இந்த நாவலில் எனக்கு வந்து நிறைய சிரமங்கள் இருக்கின்றன. அந்த சிரமம் என்னை பொறுத்தது தானே தவிர இந்த எழுத்தினுடைய தகுதி குறைவாக நான் கருதவில்லை. இந்த நாவல் புலிகள் எதனால் இஸ்லாமியர்களை விரட்டினார், வெளியேற்றினார் என்பதை சொல்கிற அந்த களம்தான் இந்த நாவல். இதை நான் வரும் ஒரு முழுமையடைந்த நாவலாக நான் பார்க்கவில்லை. தன்பர்களே, இதை நான் குறையாக சொல்லுவேன், என்னுடைய அனுபவத்துடன் சொல்கிறேன். இதை ஒரு முழு நாவல் அல்ல, இது ஒரு ஒரு நாட்குறிப்பு, அந்த நாட்களுடைய குறிப்பு. இதில் வந்து ஒரு ஒரு கதாபாத்திரங்களை பற்றியும் சின்ன சின்ன அறிமுகத்தோடு இவருடைய அனைத்து அத்தியாயங்களும் ஒரு சின்ன சின்ன கதாபாத்திரங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுக அத்தியாயங்கள் இருக்கிறது. அதை பற்றிய தொடர்பு, அந்த கதாபாத்திரங்கள் இந்த கதையோடு தொடர்புபடுகிற இடத்தை அவர் சில இடங்களில் சொல்லியிருக்கிறார், சில இடங்களில் சொல்லாமல் கூடகமாக அந்த கவிதை என்பது வார்த்தைகளில் இல்லை, வார்த்தைகளுக்கு இடையே இருக்கிறது என்று சொல்வார்கள். அது போல இதில் சொல்லப்படாத செய்திகளில் தான் இந்த நாவல் அடங்கியிருக்கிறது என்று நான் கருதுகிறேன். இந்த நாவலை படிப்பதற்கு முன்னால் நீங்கள் படிக்க வேண்டியது நம்முடைய பெருமதிப்பிற்குரிய இந்திய அமைதிப்படை எத்தனை திருக்காரியங்களையெல்லாம் ஈழமண்ணில் அரங்கேற்றியது என்பதை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் இந்த நாவலை நீங்கள் உணர முடியாது. இந்த நாவலை படிப்பதற்கு முன்னால் நீங்கள் இந்திய அமைதிப்படையினுடைய அரசியல் ரீதியான செயல்பாடுகளை படிக்க வேண்டும். பார்த்தினியும் நாவலை படித்த பிறகு இதை படிக்க வேண்டும் என்று அதெல்லாம் இந்த நாவலினுடைய தோற்றுவாயாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதிக நேரத்தை எடுத்து விரும்பல தம்பி லட்சுமி சரவணகுமார் முன்னுரையிலேயே இந்த நாவல் எழுத வேண்டிய இந்த நாவல் தோல் அவசியத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். அதில் சின்ன சின்னதாக அவசியம் இல்லை. இவர் வந்து ஒரு நல்ல ஒரு காட்சி படிமங்களை ஒரு செய்தியை சொல்லும்போது காட்சியாக சொல்வது இயல்பாக அவர் கை வந்திருக்கிறார். நண்பர்கள், எனக்கு என்ன ஆச்சரியம்னா அநேகமாக இவர் அந்த வார்த்தை எவ்வளவு சொன்னாலும் வலிக்கக்கூடிய வார்த்தை ஏதிலியாக அல்லது அகதியாக இந்த மண்ணை விட்டு வெளியேறி வந்திருக்கிற போது இந்த தம்பிக்கு ஒரு 16 அல்லது 17 15 ஒரு நாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய எந்த பொறுப்புகளையும் இல்லாமல் உற்சாகமாக சுற்றித் திரிந்த காலத்தை இந்த தம்பிகள் எல்லாம் கொடுமைகளை அனுபவித்து விட்டு சொந்த மண்ணை விட்டு வந்திருக்கிறார்கள். அப்படியான வயதில் வந்த தம்பி இதுல சொல்லியிருக்கிற மொழி நான் கேட்டேன், நீங்க எந்த பகுதின்னு நைனார்த்தி ஒன்னாரு நைனார்த்தி. நீங்க யாழ்ப்பாணத்தினுடைய மொழியை ஓரளவுக்கு வந்து புரிஞ்சுக்கலாம், அது வந்து ஒரு ஒரு சின்ன மலையாள சாயலோட இருக்குன்னு நம்புறேன். இது மிகவும் சிக்கலான மொழியா இருக்கு. ஆனால் ஒரு 15 வயசுல வந்தவர் இவ்வளவுக்கு பிறகும் அந்த மொழியையும் விடாமல் அந்த அனுபவங்களையும் விடாம வந்து எழுதியிருக்கிறது மிகவும் ஆச்சரியம் உடையது. நான் ஒரே ஒரு வேண்டுகோளை இந்த அவையில் வைக்க விரும்புகிறேன் வாசுமுருகவேல் போன்றவர்களுக்கும் அகர முதல்வன் போன்றவர்களுக்கும். தம்பிகளே, நாங்கள் தமிழ் தமிழ் என்று சொல்கிற போதெல்லாம் எங்களுக்கு உதாரணம் காட்டக்கூடியதாக இருப்பது ஈழத்தமிழ் தான். ஈழத்திலே தமிழர்கள், ஈழத்தமிழர்களும் ஈழத்தமிழர்களுக்கும் இடையிலான வாழ்க்கையில் தான் நாம் தடுமாறிக்கொண்டிருக்கிறோம். மொழி ஒரு 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 இனத்தினுடைய அடையாளத்தை அளிப்பதனுடைய முதல் படி மொழியை அளிப்பது, அதனுடைய அடையாளத்தை அளிப்பது. யாழ்ப்பாணம் என்கிற பெயர்
எங்களுக்குள் கிளர்த்துகிற உணர்வுகள் வார்த்தைகளால் சொல்ல முடியாதவை. இது ஜஃப்னா என்கிற போது அந்த மொழி எனக்கு உறுத்துகிறது. இன்றைக்கும் அனைத்து தமிழ் அடையாளங்களையும் எடுத்துவிட்டு சிங்கள பெயர்களாக மாற்றி மாற்றி பெயர் வைத்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் யாழ்ப்பாணத்தை யாழ்ப்பாணம் என்று சொல்லுங்கள், திருவோணமலையை திருவோணமலை என்றே சொல்லுங்கள். ஒரு பக்கம் எதிரிகளிடமிருந்து இந்த அடையாளத்தை அழிக்கக்கூடிய அந்த படையெடுப்புகள் நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை, நாமும் அதை செய்ய வேண்டாம். இந்த ஜாஃப்னா பேக்கரி என்கிற யாழ்ப்பாண வெதுப்பகம் என்கிற நாவலை அனைவரும் வாங்கி படிக்க வேண்டும். நான் இங்கே ஜஃப்னா பேக்கரி என்று எடுத்துக்கொண்டதற்கு காரணம் என்ன என்றால், இங்கே இந்திய பரப்பில் இந்திய நிலத்தில் பேக்கரி என்கிற ஒரு குறியீட்டை பார்க்கிறேன். இது இந்திய அரசியலிலும் பேக்கரிக்கு முக்கியத்துவம் இருப்பது என்பதால்